ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு ஒரு ஒளிமயமான இடத்த காட்டுன எங்கேயோ கூப்பிட்டு போனான். ஒரு வழியாக நாங்கள் மதுரவாயில் இருக்க அத்தோ கடைக்கு தாங்க வந்தோம். அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு சிக்கன் அத்தவும் எக் அத்தவும் சொல்லியிருந்தோம். மேக்கிங் வந்து ரியலி ஆசம், பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அத்தோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எப்படி இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா, எங்கே நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க அதே மாதிரி அத்தோ ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஹைஜீனிக்காக க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட நாங்கள் சொன்னது வெஜ் மோமோஸும் எக் மசாலாவும் தான் சொல்லியிருந்தோம். எக் மசாலா எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நானே அதை பார்த்து தான் இங்கே ட்ரை பண்ணேன். சிக்கன் அத்தோ நல்லா சுட சுட சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்ம சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு, இல்லை எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. அதுக்கப்புறம் எக் அத்தோ வந்து சூடாக இல்லை, ஏன்னா அவங்க அப்போ ப்ரிப்பேர் பண்ணி தரனால அது சூடாக இல்லை. ஆனால் சிக்கன் வந்து அவங்க தவாவில் போட்டு ஹீட் பண்ணி தரனால சூடாக இருந்துச்சு. அடுத்து எக் மசாலா ட்ரை பண்ணியிருந்தேன். எக் மசாலா சாப்பிட்றப்ப அருஞ்சுவையும் நாக்கில் ஆடுது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒரே பைட்டில் சாப்பிட்டான், அவன் ஆள் தான் இப்படி இருக்கான் பார்த்தா நான் மிரண்டேன். வெஜ் மோமோஸ் அதுக்கு அவங்க ஒரு ரெட் சட்னி கொடுத்துருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு மோமோஸோட அந்த ரெட் சட்னி தான் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொல்லணும். அந்த சட்னிக்காகவே இன்னொரு வாடி வாங்கி கூட நான் சாப்பிட்டேன். அதே மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட சிக்கன் அத்தை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழைத்தண்டு சூப் ஒன்று கொடுப்பாங்க. அது ஆனால் சாப்பிட்றப்ப நீங்கள் பார்த்து சாப்பிடணும். எல்லா வீடியோலையும் எனக்கு வாய்ஸ் தொட்டுருவோம், இந்த வீடியோவில் அவனுக்கு வாய்ஸ் தொட்டுருச்சு. நீங்கள் கூகுளில் போய் அந்த கடைக்கு நீங்கள் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக் மசாலா ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் விடுவேனா, நான் போட்ட மூணு அக்கௌண்ட்டையும் மாற்றி மாற்றி போட்டு மூணு எக் மசாலா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். என்ன தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் ஃப்ரீயாக சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான். வாவ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.